சென்னையில் 50 மினி பஸ், 610 புதிய பஸ்களை துவக்கி வைத்த முதல்வர் ஜெயலலிதா 257 கோடி ரூபாய்க்கான ஓய்வூதிய பலன்களையும் வழங்கினார். சென்னை ஜவஹர்லால் நேரு உள்விளையாட்டு அரங்கில் புதன்கிழமையன்று நடந்த விழாவில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா சென்னையில் இயக்கப்பட உள்ள 50 மினி பஸ் சேவையை துவக்கி வைத்தார். 610 புதிய பேருந்துகளின் சேவையையும் துவக்கி வைத்த முதல்வர் ஜெயலலிதா ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை ஊழியர்களுக்கு 257 கோடி ரூபாய் மதிப்பிலான ஓய்வூதிய பலன்களை வழங்கினார். 6000 கோடி ரூபாய்க்கு மேல் நஷ்டத்தில் இயங்கி வந்த போக்குவரத்து துறை தற்போது பேருந்துகளில் விளம்பரம், அஞ்சல் சேவை, பயண வழி உணவகம் மற்றும் அம்மா குடிநீர் உற்பத்தி நிலையம் ஆகியவற்றால் வருவாய் கிடைப்பதாக ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். 2011 ஆண்டு மார்ச் மாதத்தில் அரசு போக்குவரத்து கழகங்களின் ஒட்டுமொத்த இழப்பு 6150 கோடியே 95 லட்சம் ரூபாய் ஆகும். பணியிலிருந்து ஓய்வு பெற்ற போக்குவரத்து துறை தொழிலாளர்களுக்கான ஓய்வூதிய பயன்கள் நிலுவையில் வைக்கப்பட்டிருந்தன. போக்குவரத்து துறை தொழிலாளர்களுக்கு சம்பளம் கூட அளிக்க முடியாத நிலைமை இருந்தது. அரசு போக்குவரத்து கழகங்களின் வருமானத்தை பெருக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. பேருந்துகளில் விளம்பரம் செய்வதன் மூலம் கடந்த 2 ஆண்டுகளில் 28 கோடியே 13 லட்சம் ரூபாய் அரசு போக்குவரத்து கழகங்களுக்கு கூடுதல் வருமானம் கிடைத்துள்ளது. போக்குவரத்து துறையில் ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு படிப்படியாக ஓய்வூதிய பலன்கள் வழங்கப்பட்டு வருவதாகவும் முதல்வர் ஜெயலலிதா தெரிவித்தார்.